நம்ம ஒவ்வொருத்துக்குள்ளேயும் இறைவன் இருக்கிறார். அந்த இறைவனை நம்ம எப்படி கண்டு கொள்ள முடியும், எப்படி அதை உணர்ந்து கொள்ள முடியும்? இறைவனை உணரணும், உள்ளூரை உணரணும் அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு கோயிலுக்கு போகிறோம், பிரார்த்தனை பண்ணுறோம், அங்கே ஐயர் பூ மாலை தேங்காய் கொடுக்குற அவர் அர்ச்சனை பண்ணுறாரு, சாமிக்கு ஒரு தீபாரத்தனம் காட்டி உங்கள்கிட்ட எத்தாந்து கொடுக்குறாரு, நீயும் தொட்டு கும்பிட்ற. இப்போது சாமிக்கும் உனக்கும் நடுவில் ஒரு புரோகிதர், புரோக்கர் யார், ஒரு புரோக்கர், இந்த லேண்டு வாங்கணும் விற்கிறவனுக்கு புரோக்கர், அந்த மாதிரி இறைவனுக்கும் பக்தர்களுக்கும் நடுவில் அவர் என்ன வேண்டிய எத்துமையை கொடுப்பாரு, என்ன எத்துமையை போடுவார், அவர் என்ன வேண்டுவார் சாமிக்கிட்ட? இப்போ நீங்கள் ஒரு தேங்காய் பழம் கொடுத்துட்டீங்க, பூ கொடுத்துட்டீங்க, அவர் என்ன போய் சாமிக்கிட்ட வேண்டுவார்? மந்திரங்களால் சொல்லப்படுது, எங்களுக்கு புரிதல் இல்லை. அம்மா அர்ச்சனை கொடுத்துருவாங்க, சாமி எனக்கு தட்டில் காசு நல்லா போடணும், என்னோடய குடும்பம் நல்லா இருக்கணும், அவங்களுக்கு அது வேண்டுவாங்க. அவர் மனசுக்குள்ளே என்ன வேண்டாருன்னு உங்களுக்கு தெரியுமா? அவர் சொல்கிற மந்திரங்களும் தெரியாது, அவர் எதுக்கு வேண்டாருன்னு தெரியாது, அதனால் அவர் நமக்கு தேவையில்லை. அவரை விட்டுட்டு சாமிக்கிட்ட நீ மனசார நின்று உள்ளூர மனசுக்கிட்ட நீ என்ன வேண்டியோ அதை இறைவன் நேரடியாக உனக்கு நடத்தி கொடுப்பாரு. பக்தின்றது இதுதான், நீ பக்தின்றத நீ முதல்ல நீ உணர்ந்தாதான், உனக்குள்ளே இறைவன் இருக்கலாம், இறைநிலை இருக்குதுன்னு நீ உணர்ந்தாதான் அந்த சக்தியை நீ வாங்க முடியும். இன்னொருத்தனை நம்பி நீ வந்து சாமி கும்பிடக்கூடாது. அதுக்கு தான் சிவவாக்கியர் சொன்னார், நட்டக்கல் தெய்வம் இல்லை, நாலு புஷ்பம் போட்டால் தெய்வம் ஆகிடாது, சுற்றி வந்து முணமுணம்னா தெய்வம் ஆகிடாது, சுட்ட சட்டி சட்டுவும் கறிச்சுவை அறியாது, சுட்ட கறியோ பதார்த்தமோ கரண்டியோ சட்டியோ உணராது, சுவைக்கிறவனுக்கு தான் தெரியும் அந்த சுவை. அதனால் பக்தியை நீ உள்ளூர நீ தான் நினைக்கணும், என்ன உள்ளுக்குள்ளே இறைவன் இருக்கிறான் அப்படின்றத நீ உணரு. இதுதான் சித்தருடைய மார்க்கம். இப்போ நீ அங்கே போயிட்டு சாமி தேடாத, உனக்குள்ளே தேடு. இதெல்லாம் ரெண்டு படி, இது ஆலய வழிபாடு, இறை வழிபாடு, விக்கிரக வழிபாடு, இதெல்லாம் ரெண்டு படி. அதுக்கப்புறம் இறைவனை நீ உள்ளுக்குள்ளே உணரு. எப்படி உணர்ற, உன் வாயில் நல்ல நல்ல வார்த்தையாக வருதுன்னா, உனக்கு நல்ல சகுனம் வருதுன்னா, உனக்கு தெய்வ அனுகிரகம் இருக்குதுன்னு அர்த்தம். தப்பு தப்பாக அசிங்க சிம்மா வாயில் வருதுன்னா உனக்கு தெய்வ அனுகிரகம் வரல அப்படின்னு அர்த்தம். கோயிலுக்கு போகிறேன், இப்போ ஒரு கோயிலுக்கு போகிறேன், சாமி கும்பிட்றேன், இறைவா எனக்கு எல்லாம் நல்லது நடக்கணும், என் பிள்ளைகள் குடும்பங்கள்லாம் நல்லா இருக்கணும். அப்போ பக்கத்தில் ஒருத்தன் வந்து தள்ளுவான், ஏய் போடுவான், அப்போ என்ன ஆகும், நீ கும்பிட்ற பக்தி டிஸ்டர்ப் ஆகும். அப்போது நீ இறைவன் மேலே செய்யக்கூடிய பக்தி உனக்கு அங்கே தடப்படுதுன்னா உனக்கு இறை அனுக்கிரகம் அங்கே இல்லை அப்படின்னு அர்த்தம். ஒன்றும் பண்ணக்கூடாது, கோமே படக்கூடாது, கம்முன்னு வந்துடணும். வந்துட்டு ஒரு உட்காந்து தியானம் பண்ணிவிட்டு அமைதியாக போயிடணும், இன்னொரு நாளைக்கு ஃப்ரீயாக வந்து கும்பிடணும். என்னென்னா அந்த ஒரு கணம், அந்த ஒரு நிமிஷம் இந்த மன சஞ்சலப்பட்டு போச்சுன்னா அதுக்கப்புறம் அதை சரி பண்ண முடியாது. இந்த மனது பூஜை புனஸ்காரம் சாங்கியம் சம்பிரதாயம் பரிகாரங்கள் இவையெல்லாம் மனசை கட்டுப்படுத்தக்கூடிய உபாயமே தவிர வேறொன்றும் இல்லை. இந்த மனசு சந்தோஷம் சாட்டிஸ்ஃபைடு அப்படின்னாலே இறைவன் நம்ம உள்ளுக்குள்ளே வந்து உட்காந்துட்டாங்கன்னு அர்த்தம். இதுதான் உணர்தல், புரிதல். ஓகேவா? எனக்கு இப்போ ஒரு டவுட் இருக்கு. என்ன டவுட் அப்படி, நீங்களே மேல் பண்ணுங்க சார். இல்லை, லாங்குவேஜஸ்க்கு அதாவது கடவுளை வழிபடுறதுக்குன்னு ஒரு மொழி யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதுக்குன்னு ஒரு சில பவர்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதனால தான் பீப்புள் வந்துட்டு சான்ஸ்கிரிட்டே ஃபாலோ பண்ணுறாங்க நிறைய பேர். இப்போ கொஞ்சம் பேர் வந்து தமிழில் வந்துட்டு சாமிக்கு வந்து பூஜை பண்ணுறது உண்டு. எந்த மாதிரி மொழிகளுக்கு வந்து சக்தி உண்டா? ஊமை எப்படி கும்பிடுவான் சாமியை, என்ன மொழியில் கும்பிடுவான் ஊமை? மனதார தான் கும்பிடுவான். சரி, மனதார தான் கும்பிடுவான், மொழி கிடையாது, பாஷை கிடையாது. நான் பார்த்தது இல்லை. இல்லைம்மா, பொதுவாக ஒரு ஊமை என்ன பேசவே தெரியாது, அவன் என்ன மந்திரத்தை சொல்லுவான், என்ன மொழியில் பேசுவான், கண்டிப்பாக பேச முடியாது, பாஷையே கிடையாது. ஆமாம், ஊமை பாஷை. ஆமாம், இறைவனுக்கு ரொம்ப பிடிச்ச பாஷை அதுதான் மௌன பாஷை. ஓகே, இறைவனை வந்து நீ ஓம் ஐம் கிரீம் கிளீம் சோம் அப்படிலாம் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. தாயை போற்றி அன்னையை போற்றி சிவடையை போற்றி அதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. என்ன உனக்கு தெரிஞ்ச அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா மௌனமாக உட்காந்து இறைவனை உள்ளுக்குள்ளே நினச்சாலே போதும், இறைவனுக்கு மொழி பேதம் கிடையாது. இப்போ ஆந்திராகாரன் என்ன கூப்பிடுவான் சாமியே பெருமாளை? கோவிந்தோ ஏடு குண்டலவாடா வெங்கட்ரமணா கோவிந்தா கோவிந்தான்வான்.
ஆந்திராக்காரன். இதே தமிழ்நாட்டால் நம்ம கோவிந்த பெருமாளை போய் பாவரன்னு கும்பிடுவோம். பெருமாளே எம்பெருமானே ஏகவர்ணா கோவிந்தா கோவிந்தா தமிழில் பாடுவோம். இந்தியில் இந்தியில் கும்பிட்றோன்னா கும்பிடுவான், ஏ பகவான் அப்படின்வான் இல்லையா. அப்போது அவனுக்கு தெரிஞ்ச மொழியில் அவன் இறைவனை கும்பிட்றான். இங்கே எங்கே இருக்குது மொழி பேதம்? இறைவனுக்கு எங்கே இருக்குது? எனக்கு இதுதான் தெரியும், என் பாஷையில் தான் நான் கும்பிட்றேன். அதுக்காக இறைவன் எங்களுக்கு தான் சொந்தம், எனக்கு தான் சொந்தம், என் மொழி தான் தெரியும் அப்படின்லாம் யாரும் உரிமையை கொண்டாட முடியாது. சரிதானா? எனக்கு தமிழ் மட்டும்தான் தெரியும், இறைவனை தமிழிலே பாடுவேன். ஓசை ஒளியெல்லாம் ஆனாய் போற்றி உலகுக்கு ஒருவனாய் நின்றாய் போற்றி வாசமடலாம் ஆனாய் போற்ற மலையான் மருகனாய் நின்றாய் போற்றி 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 போட்டு போற்றிக்கினே இருப்பேன் எனக்கு தெரிஞ்சது. அதனால் இறைவனை வந்து வேறு யாருக்கிட்டையும் கம்பேர் பண்ணாதீங்க. இப்போ அவனுக்கு சமஸ்கிருதம் தெரிஞ்சு அவன் பாடுறான், படி குழந்தைலேருந்து படிக்க வைக்கிறாங்க, நீ படி கற்றுக்கொடு பிள்ளைகளுக்கு கற்றுக்கொடு. இப்போ குறை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இப்போது ஒரு பிராமணர் இருக்கான்னா ஒரு குழந்தைக்கு முதலேருந்து பாடசாலை படி கற்றுக்கொடு. அவனுடைய கலாச்சாரம் என்ன? தெய்வத்துக்கு வேண்டிய பூஜை புனஸ்காரம் அனுஷ்டானம் ஆகம விதிகளை குழந்தை கற்றுறான். எவனாவது இந்துலேயே தமிழ்லேயே யாராவது அவங்க குழந்தைகளுக்கு கற்றுறாங்கள சொல்லுங்க பார்க்கலாம். கற்றுத்தர்றதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் மக்கள் அதை ஒத்துக்கொள்ள இருக்கு. மக்களே தேவையில்லை. அந்த 5 வயசு 7 வயசு பிள்ளைக்கு என்ன தெரியும், என்ன முடிவெடுக்க தெரியும்? எத்தனை பாடசாலையில் சேர்க்குறேன் இதான் படுறா. அது மாதிரி நீ ஏன் செய்ய மாட்டுற? இப்போ மொழி பேதம் பேசுகிறீங்க இல்லையா, அவன் வந்து கடவுளை வந்து அவங்க தான் சமஸ்கிருதம் தான்றான். ஏன் நீ இப்போ வேத தமிழ் வேத பாடசாலைக்கு இதை படிக்க வை, இல்லை நீ தேவார திருவாசம் தமிழ் கற்றுக்கொடு படிக்க வை, பிள்ளைங்களை படிக்க வை கற்றுக்கொடு. நீ அதை விட்டுட்டு நீ அவனையாக பார்க்குற, அவன் ஏதான் பண்ணிட்டு போகிறான், தொழில் சார்ந்த விஷயம் படிப்பு பண்ணிட்டு போகிறான். மொழி இப்போ நீ கேட்ட கேள்வியை எதுக்கு வரேன்னு எனக்கு தெரியுது. இப்போது ஒரு பிராமணால் வந்து பூஜை பண்ணுறான், ஆகமம் படிக்கிறான், விதி படிக்கிறேன்னா குழந்தையிலே கற்றுக் கொடுத்துட்றாங்க. இப்போது நீங்கள் ஏற்பட்டு உங்கள் பக்திக்காக நீங்கள் போய் செய்கிறீங்க. இப்போ நீங்கள் குழந்தையிலேருந்து வேதம் படிச்சிங்களா? இல்லை. இப்போ நான் படித்தேனா வேதம் இல்லை. இப்போ நான் இடையில தான் சாமியார் ஆகணும். இப்போது 32 வயசில் தான் சாமியார் ஆகணும். எங்கள் அப்பா அம்மா படிக்கலை, ஆனால் நான் இந்த ஆன்மீகத்துக்கு வந்த பிறகு படிக்கும் போதெல்லாம் ஒழுங்காக படிக்கல, ஆனால் இப்போ நிறைய படிக்கிறேன். படிச்சதுனால தான் இவ்வளோ விஷயம் என்னன்னா, எதுவாக இருந்தாலும் நம்ம அதுக்குள்ளே போயிட்டோம்னா அது முழுமையாக தெரிஞ்சுக்கணும். தெளிவு பெற கசடற கற்க கசடற கற்பவை நிற்றப்பின் கற்றப்பின் நிற்க அதற்கு தக. இப்போ அதனால தான் இப்போ தேவாரம் திருவாசகம் சித்தருடைய பாடலாம் படிக்கிறேன்னா, ஓ இதில் இவ்வளோ விஷயம் புதஞ்சிக்கிட்டு இருக்குதா, தெரிஞ்சுக்கணுன்ற ஒரு ஆர்வம். அதனால் இறைவனுக்கு மொழியோ இழியோ பேதெல்லாம் கிடையாது. அதே மாதிரி இறைவனுக்கு இவன் தான் பூஜை பண்ணோம், இவன் தான் பண்ணோம், இந்த குலம் பண்ணும், இந்த கோத்திரம் பண்ண, அதெல்லாம் கெடிவே கிடையாது. ஒரு கட்டமைப்பு வாழ்வியல் முறையில் ஆன்மீகத்துக்கு ஒரு கட்டமைப்பு வச்சு நாங்கள் அதை பண்ணுறோம் படிக்கிறோன்னா அவங்க தொழில் சார்ந்த விஷயமாக பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க நம்ம குறை சொல்ல வேண்டிய வேலை கிடையாது, அது நமக்கு தேவையில்லை. நம்ம சாமியை நம்ம பக்தியை நாம் ஒழுங்காக செலுத்தினா நம்ம ஏன் பண்ணிப்போம்? நம்ம பூஜை பண்ணுறோம், உட்காந்து ஒரு விளக்கேற்றி வேறக்கு பூஜை பண்ண முடியாத, அதுக்கு ஒரு ஆளை கூப்பிட்டாந்து சம்பளம் கொடுத்து உட்கார வச்சு பண்ணுற சோம்பேறி தானே தானே இது? நீ பண்ணுற பக்தி நீ பண்ணுற பூஜை ஏன் நீ பண்ணு, நீ எதுக்கு இன்னொரு ஆள் கூலியால் வச்சு பண்ணுற இல்லையா? அந்த மாதிரி அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. பக்தி எவ்வளோ பெரிய இதில் இருந்தாலுமா, இவ்வாறு மட்டையால் செய்தே வரும், கட்டையால் செய்தே வரும், மஞ்சளால் செய்தே வரும், சாணியால் செய்தே வரும், மஞ்சள் கட்டை மஞ்சள் சாணி இதெல்லாம் கடவுளுக்குதா? இந்த முறையை பாருங்கள், இது சித்தருடைய பாடல். என்ன சொல்கிறாரு, இதெல்லாம் கடவுளுக்குதாண்ணா? அது இல்லைடா, உன் இருதயத்தில் இருக்கிற கடவுள் நீ இதில் வந்து ஸ்தாபிதம் பண்ணுற. இதில் ஆசமணியம் சமர்ப்பயாமே, இதில் மஞ்சள் புள்ளியாரை வச்சுட்டு விநாயகரை ஆசமணியம் சமர்ப்பயாமே, ஆர்க்கியம் சமர்ப்பயாமே, அனந்தம் சமர்ப்பயாமே பண்ணிவிட்டு கதலிபல தாம்பூலம் நீவேத்தியம் சமர்ப்பயாமே. என்ன என்ன வெத்தலை பாக்கு வச்சு சாமிக்கு சமர்ப்பம், வேறு ஒன்றும் இல்லை. கதலிபலன்னா வெத்தலை பாக்கு வாழைப்போன தேங்க, வேறு ஒன்றும் இல்லை. சரிதானா? ஏன் அதில் சாமி உன்னுக்கு வெத்தலை பாக்கு பழம் வச்சு நான் சமர்ப்பணம் பண்ணுறேன்னு சொல்லு. ஓ, பிறரை குறை சொல்வதற்காக இல்லை, பக்தியை உன் பக்தியை நீ பண்ணு, கூலியால் வச்சு கும்பிடாத சாமி, அவ்வளோதான் விஷயம்.